ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பொன்னி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். நாளைக்கு பொன்னி சீரியலில் என்ன போட போகிறாங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து சாப்பிட பொன்னி சாப்பிடாதனால சக்தி சாப்பிடல, சக்தி சாப்பிடாதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா சாப்பிடல, இப்படி மூணு பேருமே இருந்து அதனால் அவள் அப்பா சாப்பிடல, இப்படி நாலு பேரும் பட்டினியாக இருந்திருக்காங்க. இப்போ பொன்னிக்கிட்ட எவ்வளவோ வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சக்தி சொல்லியாச்சு, மாமா சொல்லியாச்சு, இப்போ என்ன நடக்க போகுதுன்னா நாளைக்கு வந்து சுந்தரம் வந்து இவ சொன்னால் கேட்க மாட்டேங்க, அந்த வீட்டை விட்டு முதல்ல இவளை விரட்டணும், நாளைக்கு நிரூபிச்சாலும் நிரூபிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாமானெல்லாம் வந்து வாசலேருந்து இது வந்து நாளைக்கு வந்து கொண்டு வந்து கொண்டு வராரு. ஷோரூமில் வந்து அவளை விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமில் பார்த்தீங்கன்னா சாமானெல்லாம் யார் கொண்டு வருது அப்படின்னு அண்ணா கேட்குறா. உடனே நான் தான் மாப்பிள்ளை, நான் தான் கொண்டு வர சொன்னேன், இருக்கட்டும்னு சொல்கிறாரு. வேணுன்னே ஷோரூம் ஃபுல்லாக பண்ணாங்க. உடனே இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி இதை பார்த்துட்டு பொன்னி வந்து சரி அப்போ நமக்கு இருக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மொட்டைமாடிக்கு வந்து போயிடுறாங்க. மொட்டைமாடிக்கு போனோடனே சக்தி வந்து பார்த்துடுறாரு. சக்தி வந்து பார்த்துட்டு ஐயோ பொன்னி இருக்க இடம் இல்லாமல் என்னாச்சு, பொன்னி பொண்ணுன்னு தேடுறாரு, காணும். உடனே மொட்டைமாடில போய் வந்து அவர் வந்து படுத்துக்கிறாரு. என்ன நீங்கள் வந்து நான் படுக்க மாட்டேன், உங்களை யாரும் உனக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் தான் நான் வந்தேன், உங்களை யார் வர சொன்ன நான் வந்து உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு திட்டுறாங்க. இந்த மாதிரி பொண்ணி உனக்கு பாதுகாப்பு வேணும் இருக்கு, இதெல்லாம் எனக்கு வேண்டானா வேண்டாம் அப்படின்னு திருத்தி உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் ஒரு ராத்திரி கூட உட்காந்துருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து சக்தி சரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போனோடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா வந்து மயங்கி வந்து விழுந்துறாங்க. மறுநாள் ஆயிடுது, அதுக்கப்புறம் போங்கன்னொடனே ராத்திரி அவங்க பொண்ணு தூங்கிறாங்க. மறுநாள் வந்து ஜெயா வந்து மாத்திரையும் சாப்பிடல, சாப்பாடும் சாப்பிடாம மயங்கி வந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிடு பாரு ஜெயா மயங்கி வந்துட்டேன் அப்படின்னு சக்திகிட்ட வந்து சொல்கிறாரு. நான் வந்து அம்மாவை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே, அவங்க அம்மா இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நீ சாப்பிட்டா அம்மா சாப்பிடுவாங்க, நான் எப்படி சாப்பிட முடியும், என் பொண்டாட்டி சாப்பிடலேன்னு சாப்பிடாமல் இருக்க முடியுமான்னு பொண்ணிகிட்ட போய் வந்து சொல்கிறாரு. அதுக்கு பொண்ணி வந்து ஓஹோ இப்படிலாம் நீங்கள் சொன்னால் உங்களை நான் மன்னித்து ஏற்றுக்கிடுவேன் தானே நீங்கள் சொல்கிறீங்க, நிரூபிச்சுட்டு இந்த இடத்த விட்டு நான் போயிடுவேன், நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், மன்னித்து ஏற்றுப்பேன் சொல்லிட்டு தானே இப்படி ட்ராமா ஆடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பொண்ணி நான் சொல்ல வந்ததை கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பொண்ணி வந்து வெளியில் போகிறாங்க. பொண்ணி எங்கே வெளில போகிறான்னு பார்க்குறாங்க. அங்கேயும் வந்து சமைக்கிறதே சாமான்லாம் வந்து வாங்கிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாமா அண்ணெல்லாம் வந்து சந்தோஷப்படுறாங்க. அக்கா இவன் வந்து நல்லதாக போச்சு சாப்பிட போகிறான்னு சொல்லிட்டு அப்புறம் மொட்டை மாலில் சமைக்கிறாங்க. அந்த வாசனையை பார்த்து சிவானி தகதகுன்னு சிவானியும் வந்து சாப்பிடாம இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி வரா, ஓடி வந்த உடனே அது சாப்பிட சமைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. உடனே அதை பார்த்துட்டு அக்கா பார்த்தியா அங்கேருந்து வாசனை வந்தோடனே எப்படி இந்த சிவானி ஓடுறா சொல்லிட்டு ஏ சிவானியும் பார்த்துட்டு ஓடி வராங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரம் வந்து தடுக்கிறாரு. அவள் வந்து நேத்தி ஃபுல்லாக வந்து சாப்பிடல, இப்போ அடுத்தது அவள் தான் மயங்கி விழப்புறா, அவள் சாப்பிடாமல் இருக்கா, சரி விட்டுற வாங்கே சாப்பிடட்டும், எங்கேயாவது அவள் சாப்பிட்டா நல்லதுதான், அப்போ தான் ஸ்கூல் போக முடியும், ஹெல்த்தியாக இருக்க முடியும், இல்லைன்னா இருக்கிறது அவள் தான் மயங்கி விழப்புறா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து விட்டுறாங்க. உடனே நேரம் வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் போய் வந்து சிவானி ஆகா ஓகா சொல்லிட்டு சமைச்சு முடிச்சு நல்லா சாப்பிட்றாங்க. பொன்னியும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே மிச்சம் வந்து இருக்குது, ஐயோ மிச்சம் இருக்குது, எங்கள் சக்தி மாமா பாவம், சக்தி மாமா கொண்டு கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. உடனே பொன்னி வந்து அதெல்லாம் வேண்டாம், பாவம் எங்கள் மாமா வந்தோடனே சாப்பிடாமல் இருக்கா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, பாவம் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பொன்னி வந்து சரி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை எடுத்துகிட்டு போய் நேரம் வந்து சக்திகிட்ட வந்து கொடுக்குறாங்க. பொன்னியத்தை வந்து சமையல் பண்ணியிருக்காங்க. இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, இப்போ தான் நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சந்தோஷப்பட்டு பொண்ணு உடனே சக்தி வந்து அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்றாரு. சக்தி சாப்பிட்டாச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஜெயா சாப்பிட்றாங்க, உடனே மாமா சாப்பிட்றாங்க. நாளைக்கு வந்து எல்லாருமே வந்து வீட்டில் வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு என்ன முடிவு எடுக்க போகிறா அப்படின்னு தெரியல. சிவானி கூட பேசாத சொன்னோடனே ரொம்ப இருக்கா, சிவானி கூட அப்படி சொல்லாதேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இப்போ சந்தோஷம் வந்தாச்சுன்னு சொல்லலாம். இதை பார்த்துட்டு பிரீத்திக்கு வந்து வயர் எறியுது. இந்த பொண்ணி வந்து எப்படி வந்து குடும்பத்தை மயக்கி வச்சிருக்காள், சின்ன குழந்தைய கூட மயக்கி வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்திக்கு வந்து வயர் எறியுது. இப்போ வந்து பொண்ணி சாப்பிட்டதால சக்தி சாப்பிட்டாரு, சக்தி சாப்பிட்டதால ஜெயா சாப்பிட்டாங்க, ஜெயா சாப்பிட்டதால அப்பா சாப்பிட்டாரு, சிவானி சாப்பிட்டாங்க, எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. இப்போ இன்னுமே பாருங்கள், நாளைக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் தான் பண்ணித்தரணும், நீங்கள் பண்ணித்தந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சத்தம் போடுறாரு, சரி இது சின்ன குழந்தை செய்கிறா அதனால் அவள் வந்து சாட்டுக்கடை நீ விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி வந்து பார்த்தீங்கன்னா சிவானிக்கு எல்லாம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. சிவானி வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான், நான் உங்களை விடமாட்டேன், நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கணும், உங்களை நான் ஒரு நாள் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன குழந்தை அன்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கிடைக்காது. சின்ன குழந்தைக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அது வந்து ஒரு சுத்தமான ஒரு நல்ல அன்புன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இதை விட்டுட்டு பொன்னி எப்படி போவாங்களா கேட்டால் கண்டிப்பாக வந்து போக மாட்டாங்க. இதுக்கப்புறம் சக்தியை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு.
எப்படியோ வந்து தானே சமையல் பண்ணி தானே வந்து சாப்பிட்டா பாரு எப்படியோ சாவாக, அதே சமயம் மாமாவும் சந்தோஷப்படுறான். ஆனால் பிரீத்தி மட்டும் வயது அதிகாங்க, எப்படி இவ்வளே சமையல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கலாம், எத்தனை நாள் பார்ப்போம் அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நிரூபிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. சக்தி உட்காந்து யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ தான் வந்து பொன்னி வந்து ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, ஆஸ்பத்திரியில் நான் அவங்க அம்மா அப்பாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நினச்சி பார்க்குறாரு. பொன்னி வந்து நம்மக்கிட்ட சொன்னாலே நம்ம தானே அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னோம், ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, பிரீத்தியோட அம்மா அப்பாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுறாரு. நம்ம எப்படியாவது பொன்னிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் போய் நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை ஏமாத்துட்டாங்க. ஆனால் சக்தியை வந்து ஏமாற்ற முடியாது, கண்டிப்பாக நீங்கள் பொய் சொன்னீங்கன்னு நான் சும்மா உடம்பு இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவர் வந்து கண்டிப்பாக வந்து விஷயங்களெல்லாம் வந்து உண்மையிலே கொண்டு வரப்போது. இப்போ பிரீத்தியோட ஊழல் ஃபுல்லாகவே வந்து சக்தி கண்டுபிடிக்க போகிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வீட்டிலேருந்து அடித்து வர போகிறாங்க, இதெல்லாம் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சா மக்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.